இன்னைக்கு வந்து வெண்பொங்கல் எப்படி செய்யறதுங்கிறது பார்க்க போறோம். இப்போ வந்து நான் இந்த டம்ளரால 1/2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். 1/2 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் வந்து பருப்பு பைத்தம் பருப்பு போட்டுருக்கேன். இது நல்லா கழுவிட்டு நம்ம பொங்கல் வைக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் கழுவிட்டேன். இப்போ அரிசியும் பருப்பு சேர்த்து 2/2 டம்ளர் இருக்குது. வந்து நம்மளுக்கு அதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியா, இது கொஞ்சம் நல்லா குழைவோ பொங்கல் குழைவாக தானே இருக்கும். அதுக்காக வந்து நம்ம 5 டம்ளராக தண்ணி ஊற்றிப்போம். இப்போ வந்து நான் ஒரு 5/5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 4-5 விசில் விட்டு வேக வைங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு பொங்கல். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுக்குங்க. நெய் சூடானதும் 2 பச்சை மிளகாய், 1/2 துருவி நெரிச்சிருக்கிற இஞ்சி, 5 நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1/2 ஜீரகம், 0 நல்லா பொரிட்டோம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். முழுசாக போட்டால் வந்து குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் தட்டி போட்டிங்கன்னா சாதத்தோடு கலந்துடும். அது நல்லா பொரிட்டோம். எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு கிள்ளி விடுங்க. எல்லாம் பொரிஞ்சோன்னே வந்து கருவேப்பிலை சேர்த்துங்க. இப்போ இதை வந்து பொங்கலோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுங்க. பாருங்கள், சூப்பரான காரசரமான பொங்கல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெய் தேவைன்னா சேர்த்துங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.